மெகா டிவி நேர்களை பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சர்வேந்திரியான நயனம் பிரதானம் என்று ஆயுர்வேதம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய புலன்கள் கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது தோல் இருக்குது இதெல்லாம் ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் ஆகட்டும் கர்மேந்திரியங்கள் அதாவது ஐந்து கை கால் அந்த ஆசனவாய் பகுதி ஜனன உறுப்புகள் இதையெல்லாம் கர்மேந்திரியங்கள்னு பேர் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்திருக்கு ஐந்து கர்மேந்திரியம் ஒரு மனசு ஆக ஏகாதசம்னு பேர் பதினோரு வகையான புலன்களால் இந்த மனித உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது இத்தனை உறுப்புகள் இருந்தாலும் கண்ணுக்கு நிகராக ஒரு உறுப்பை சொல்ல முடியாது என்று தீர்மானித்த இந்த ஒரு சம்ஸ்கிருத கொட்டேஷனை கொண்டு வந்தாங்க சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் இருக்கக்கூடிய அனைத்து புலன்களிலும் கண்தான் சிறந்தது முக்கியமானது என்று சொல்லலாம் கண் பாதுகாப்பு இன்றைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் மிக மிக தேவையாக இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா என் நேரமும் இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஆகட்டும் எப்பொழுதுமே காதில் இந்த வைரஸ் ஒறுகிக்கிறது அதிலிருந்து பாட்டு கேட்கறது கண் எப்பொழுதும் ஒரு ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பது ஒரு கையில் செல்ஃபோன் வச்சுக்கிறாங்க வாட்ஸ்அப் பார்க்குறாங்க அப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா அதிலே விளையாடுறாங்க கேம்ஸ் விளையாடுறாங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கண் அப்படிங்கிற அந்த உறுப்பை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் மற்ற உறுப்புகளை எல்லாம் விட கண் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது என்ற அந்த காலங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கண் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உலகம் இருண்டு விடுகிறது உலகம் இருண்டு விட்டால் எல்லாம் போச்சு அந்தகாரம்னு பேர் எல்லாமே இருட்டாக தெரியும் அதனால் கண்ணை பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் அற்புதமான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு விஷயம் திரிபலா மது சற்பிப்யாம் நிஷி நேத்திரபலாயசா என்ற ஒரு குறிப்பு வருகிறது சம்ஸ்கிருத்தில் அதாவது திரிபலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மருந்து கூட்டத்தினுடைய ஒரு பெயர் தான் திரிபலா மூன்று பழங்களுடைய சேர்க்கைன்னு பேர் பழம்னா பழமாக இருக்காது இப்போ கடுக்காய் எடுத்திங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய விதையை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோல் தான் எடுத்துப்பாங்க கடுக்கா தோடுன்னு பேர் நெல்லிக்காய் வத்தல் தாண்டிக்காய் அதில் உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு மேலே தோடு எடுப்பாங்க ஆக இந்த மூண்டினுடைய சேர்க்கை நல்லா நுணுக்கி பொடி பண்ணுவாங்க நைஸ் பொடி பண்ணி ஒரு துணியில் சளிச்சுருவாங்க சளிச்சிங்கன்னா அது நைஸ் பொடியாக கிடைக்கும் அதுக்கு ரேகா பூர்ணத்துவம்னு பேர் நீங்கள் அப்படி உள்ளே விட்டிங்கன்னா கா கையில் அப்படி தேய்ச்சிங்கன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ரேகைகள் உள் பகுதியிலெல்லாம் இந்த சூரணம் நுழையணும் அதுக்கு தான் நைஸ் பவுடருன்னு பேர் அப்போ தான் அந்த மருந்து வேலை செய்யும் கொஞ்சம் கரடு முரடாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் அப்படியே அது மலத்தலை போயிடும் வேஸ்ட்டு அதனால் அந்த அளவுக்கு பொடி பண்ணணும் பொடி பண்ணி நல்ல துணியில் சளிச்சிடணும் இந்த திரிபலா சூரணத்தை இரவு படுக்கும் முன் ஒரு அரை ஸ்பூன் எடுப்பாங்க அதில் முக்கால் ஸ்பூன் பசு நெய்யை விடுவாங்க உருக்கீன பசு நெய்யை கால் ஸ்பூன் தேன் விட்டுக்கணும் விட்டு நல்லா குழைச்சிட்டு அதை நக்கி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு மேலே முடிந்தால் பசும் பால் சாப்பிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த சூரணத்திற்கு பிறகு வேறு ஒன்றையும் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது தொடர்ந்து இரவு நேரங்களில் படுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க இதனால் கண்ணில் வரக்கூடிய பல வகையான பாதிப்புகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம் கண் செவந்து போகுது கண் எரிச்சலாக இருக்குது அப்புறம் கண் பார்வை மங்கி விடுகிறது அதில் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணினுடைய உள் பகுதியில் நீர் சேருது இந்த கேட்ராக்ட் ஃபார்மேஷன் கண்ணில் பூ விழருது இப்படி பல உபாதைகளையும் இந்த அந்த கண் பார்வை சில பேருக்கு நடுப்புற மட்டும் தெரியாமல் போயிடும் தி சென்ட்ரல்ஸ் கொட்டவுமான் பேர் அந்த மாதிரியான ஒரு உபாதை இப்படி பல உபாதைகளையும் குணப்படுத்தக்கூடிய சிறப்பு இந்த சூரணத்திற்கு இருக்கிறது இந்த பசு நெய் நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த இடத்துலையே பசு நெய்யில் சில மூலிகைகளை போட்டு காய்ச்சக்கூடிய ஜீவந்தியாதி அப்படிங்கிற பேரில் ஒரு கிருதம் ஒரு நெய் மருந்து இருக்கிறது திரைபல கிரதம்னு ஒரு நெய் மருந்து இருக்கிறது ஏதேனும் ஒரு நெய் மருந்து இந்த முக்கால் ஸ்பூன் எடுத்து இந்த அரை ஸ்பூன் இந்த சூரணத்தில் கலக்கிறது அதாவது மூலிகை தைலம் சாரி மூலிகை நெய் மருந்து பசு நெய்க்கு பதிலாக பசு நெய் போட்டு காய்ச்சின மூலிகைகளோடு சேர்ந்த இந்த நெய் மருந்தை ஒரு முக்கால் ஸ்பூனை விட்டுக்கிறது ஒரு கால் ஸ்பூன் சுத்தமான தேனையும் விட்டு நல்லா குழச்சிக்கணும் குழச்சிங்கன்னா சதும்ப இருக்கும் ஏன்னா சூரணம் அதிகமாக இருக்கக்கூடாது திரவ வஸ்து நிறையா இருக்கணும் பொருள் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஈஸியாக சாப்பிட முடியும் அதை எடுத்து அப்படியே சதும்ப சாப்பிட்றது இதை ரெடிமேடாகவே பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு மாத கணக்கிலேயே இதே கணக்கில் நம்ம வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் இந்த மாதிரி கணக்கில் சேர்த்து நல்லா முதலே குழச்சி வச்சுக்கிறது அந்த மாதிரியும் சாப்பிட்றது இதை சாப்பிட்டே வர வர கண் பார்வை நன்றாக கூர்மையாகும் த வால்ச்சர்ஸ் ஐன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஈகிள்ஸ் ஐன்னு சொல்கிறோம் ஒரு கழுகு பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா கழுகு பார்த்திங்கன்னா அது வந்து ஆகாயத்தில் எங்கேயோ பறக்கும் எத்தனையோ உயரத்தில் பறக்கும் ஆனால் பருந்து உதாரணத்துக்கு பருந்து எத்தனை மேலே பறந்தாலும் பூமி மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோழி கொஞ்சம் பார்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறது அதான் அதுக்கு கழுகு பார்வைன்னு பேர் அந்த மாதிரியான ஒரு பார்வையை மனிதர்கள் பெறலாம் என்ற ஆயுர்வேதத்தினுடைய ஒரு ஒரு சித்தாந்தம் ஒரு அறிவுரை இந்த கண் பார்வை இதை சாப்பிட்டுக்கிட்டே நான் நிறைய வாட்ஸ்அப் பண்ணலாமா நிறைய சிஸ்டமில் ஒர்க் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அந்த கண்ணிற்கு ஓய்வு தேவை நீங்கள் என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் அந்த கண்ணை கொஞ்சம் நேரம் மூடிக்கிறது கண்ணில் இன்னொரு வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கடும் கோடை நாட்களில் இந்த பானை தண்ணியை வாயில் விட்டுப்பாங்க வாயை விட்டு வாயை ரொப்பிப்பாங்க ரொப்பிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பானை தண்ணியை எடுப்பாங்க எடுத்த கண்ணில் அப்படியே தெளிச்சுப்பாங்க கண்ணை மூடிட்டு அது மேலே அப்படியே அந்த ரப்பலெல்லாம் எல்லாம் தைச்சி அப்படியே தெளிச்சுக்கிறது இந்த பானையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டி வேர் போட்டிருப்பாங்க வெட்டி வேர் போட்டு ஊறின அந்த பானை தண்ணீர் வாயில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தால் வாயில் இருக்கக்கூடிய எரிச்சல் வாயில் வரக்கூடிய புண்ணெல்லாம் ஆறி போகும் அந்த தண்ணியை நீங்கள் ஆக்சிடென்டலி உள்ளுக்கு குடிச்சிட்டீங்க சூப்பர் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா வெட்டி வேர் ஊரின பானை தண்ணீரை குடிப்பவர்களுக்கு ஜீரண சக்தி ஒருபொழுதும் குறைவதில்லை ஆனால் வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் அந்த புண்ணெல்லாம் ஆறிப்பெடுறது வயிற்றில் இருக்கிற புண் ஆறும் தேவையற்ற பித்தம் பித்தம் சில பேர் நிறைய ஊறும் அடிக்கடி பசி எடுக்கும் வேல்பூரி பானிபூரி சாப்பிட்டாலே வயிற்றில் அந்த பித்த சுரப்பு அதிகமாக இருக்கும் அந்த பித்த சுரப்பை மட்டுப்படுத்துகிறது வயிற்றில் இருக்கிற புண் ஆத்திரும் அதனால் பானை தண்ணியை வாயில் கொ வச்சுக்கிட்டு கண்ணில் அந்த குளிர்ந்த நீரை தெளித்து கொள்வதால் உங்களுடைய கண் குளிர்கிறது அதனால் கண்ணில் இருக்கக்கூடிய எரிச்சல் அடங்குகிறது பார்வை தெளிவாகிறது ஒரு கூலிங் கிளாஸ் போட்டால் என்ன எஃபெக்ட் இருக்கும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபோட்டோக்ரமேட்டிக் கிளாஸஸ் இன்றைக்கி நிறைய வருது வெயிலில் போனால் அந்த கண்ணாடி கருத்துடும் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த கிளாஸ் நார்மல் ஆகிடும் இது அத்தனை கண் பார்வைக்கு நல்லது அல்ல அப்படின்னும் ஒரு வருஷன் இருக்குது ஏன்னா அடிக்கடி இந்த கிளாஸ் மாறுறதுனால அதுக்கு கண்ணை வந்து தன்னை தானே அகாமடேட் பண்ணிக்க வேண்டியிருக்கு அதனாலேயும் ஒரு கஷ்டம் ஏற்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு சினிமா தியேட்டருக்கு உள்ளே போயிடுங்களேன் இருந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒன்றுமே தெரியாது அந்த அகாமடேஷன் வராது அந்த கண்ணுக்கு அந்த 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 ஒழுங்க பார்வை வர வரைய நம்ம காத்திருக்கணும் அதனால் ஒரு நிதானம் வேண்டும் உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது கண்ணுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த முருங்கைக்கீரை கீரை அதை ஒரு சூப் வச்சு சாப்பிடலாம் முருங்கை பூ இருக்குது பார்த்திங்களா அது நல்லா கழுவிட்டு கண்ணில் வச்சு கட்டிப்பாங்க அது மாதிரி நந்தியார் வட்டை அந்த பூவை எடுத்து சாறு எடுத்து கண்ணில் விட்டுக்கிறது அந்த கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறது மேலே கீழே உருட்டுறது அப்புறம் வந்து வலது பக்கம் இறது பக்கமாக திருப்புறது இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் காலையில் பண்ணுறது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வாரம் இருமுறையாவது தேங்காய் எண்ணெயையோ நல்லெண்ணெயையோ தலையில் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு நிதானம் நிதானம் வேண்டும் நிறைய நெய் பசும் பால் வெண்ணெய் தேன் இதெல்லாம் உணவில் நிறைய சேர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பண்ணுறச்சே நம்முடைய கண் பார்வையானது தெளிவுறுகிறது இந்த காலத்திற்கு ரொம்பவும் உகந்த ஒரு ஆயுர்வேதம் எடுத்து கூறியுள்ள இந்த சித்தாந்தங்களை நாம் மதிக்க வேண்டும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்